வணக்கம். இலங்கை இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டை திறப்பதில் பாரிய சிக்கல், சுகாதார அமைச்சு ஆலோசனை. கடற்படை முகாமிற்கு காணி சுவீகரிப்பு, மக்கள் கடும் எதிர்ப்பு, கழகம் அடக்கும் படையினர் குவிப்பு, வட்டுவாகனில் பதட்டம். ரிசார்ட்டின் வீட்டில் பணிபுரிந்த 10 பெண்கள் குறித்து விசேட போலீஸ் குழு விசாரணை, வாக்குமூலம் பதிவு. இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட பிரம்மாண்டமான மாணிக்கல், ஜனாதிபதி வழங்கிய உத்தரவு. கல்முனை பிராந்தியத்தில் 79 கர்ப்பிணிகளுக்கு தொற்று. மக்களின் உரிமை சார்ந்து நாம் கதைப்பதால் எமைப்பாளி அரசாங்கம் முழுமூச்சாக செய்கின்றது, பாராளுமன்ற உறுப்பினர் த. கலையரசன். கழுத்துறையில் 3 நாட்கள் சிசு கொரோனாவினால் பலி. அரசாங்கம் எதிர்க்கட்சிகளுக்கு இடையில் இணக்கப்பாடு வேண்டும், முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி வலியுறுத்து. சம்பந்தனின் மரணத்திற்கு பின்னர் தலைவராவதற்கான பயணத்தை நாங்கள் மேற்கொள்ளவில்லை, பிள்ளையார். பொருட்களின் விலை உயர்வுக்கு எதிராக திருகோணமலையில் போராட்டம். நாட்டில் தற்போது இனங்காணப்படும் தொற்றாளர்களின் பெரும் எண்ணிக்கையானோர் ஆக்சிஜன் தேவையுடையவராகவே காணப்படுவதுடன் சீக்க நிலைமைகளை அதிகமாக கொண்டவர்களும் காணப்படுவதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். எனவே சுகாதார விதிமுறைகளை முறையாக பின்பற்றாவிட்டால் போக்குவரத்து கட்டுப்பாடுகளை முன்னரே போன்று கடுமையாக்க வேண்டி ஏற்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இது தொடர்பில் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத் தெரிவிக்கையில், கடந்த சில வாரங்களை விட தற்போது இனங்காணப்படும் தொற்றாளர்களில் பெரும் எண்ணிக்கையானோருக்கு அறிகுறிகள் தென்படுவதோடு அவர்கள் சிக்க நிலைமை அதிக முடியவர்களாகவும் உள்ளன. குறிப்பாக பெருமளவானோர் ஆக்சிஜன் தேவையுடையவர்களாவர். தொற்றாளர்களை அனுமதித்து சிகிச்சை அளிப்பதற்காக தயார்படுத்தப்பட்டிருந்த பெரும்பாலான சிகிச்சை நிலையங்கள் தற்போது நிரம்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே சிகிச்சை நிலையங்களின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிப்பதற்கு சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஆகஸ்ட் மாதத்திலேனும் நாட்டை முழுமையாக திறக்க முடியுமா என்பதை நாட்டு மக்களே தீர்மானிக்க வேண்டும். பொதுமக்கள் பொறுப்புடன் செயற்படுகின்றனர் என்று நாம் அவதானித்தால் சுகாதார பாதுகாப்பு வழிமுறைகளுடன் போக்குவரத்து கட்டுப்பாடுகளை தளர்த்த முடியும். அவ்வாறு இல்லை என்றால் போக்குவரத்து கட்டுப்பாடுகளை தளர்த்துவதில் தாமதம் ஏற்படும், அல்லது கட்டுப்பாடுகளை மேலும் கடுமையாக்க வேண்டி ஏற்படும் என தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் வட்டுவாகல் பகுதியில் அமைந்திருக்கின்ற கோட்டபாய கடற்படை முகாமிற்கான காணி அளவீட்டு பணிகள் இன்றைய தினம் இடம்பெறவிருந்த நிலையில் குறித்த காணி அளவீட்டு பணிகளுக்காக காலை 7 மணிக்கே நில அளவை திணைக்கள உயர் அதிகாரிகள் கடற்படை முகாமுக்குள் சென்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அளவீடு செய்வதற்காக ஊழியர்களை ஏற்றி வந்த வாகனத்தை கடற்படை முகாமிற்கு செல்லவிடாது மறைத்த பொதுமக்களும் மக்கள் பிரதிநிதிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து வருகை தந்த அதிகாரிகளை அளவீட்டு பணியை நிறுத்துமாறு திருப்பி அனுப்பியிருந்தனர். போராட்டக்காரர்கள் கடற்படை முகாமில் இருந்த நில அளவை திணைக்கள உயர் அதிகாரியை வெளியேறுமாறு கூறி கடற்படை முகாமிற்கு முன்பாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் குறித்த பகுதியில் இருந்து கடற்படை வாகனம் ஒன்றில் சென்று நில அளவை திணைக்கள ஊழியர்கள் கடற்படையினரை அழைத்து வந்து குறித்த வீதியூடாக செல்லாது மாற்று வழியூடாக கடற்படை முகாமிற்கு சென்று நில அளவை பணிகளை மேற்கொள்ள முற்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நில அளவீட்டை நிறுத்துமாறு கோரி வட்டுவாகல் பகுதியில் முல்லைத்தீவு பரந்தன் பிரதான வீதியை மறைத்து மக்களும் மக்கள் பிரதிநிதிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த வீதியுடனான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஆயுதம் தாங்கிய கடற்படையினர், கழகம் அடக்கும் கடற்படையினர் மற்றும் பெருமளவான போலீசார் புலனாய்வாளர்கள் அப்பகுதியில் நிறுத்தப்பட்ட போராட்டம் மேற்கொள்ளவர்களை அச்சுறுத்தும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர். அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பாதியுதீனின் வீட்டில் கடந்த 2010 ஆண்டு முதல் மேலும் 10 பெண்கள் பணியாற்றியுள்ளதாக போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த நிலையில் 10 பேரும் டயகம பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பாக ரிசார்ட்டின் வீட்டில் பணியாற்றிய 5 பேரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ரிசார்ட்டின் வீட்டில் பணிபுரிந்த நிலையில் மரணித்த கிஷாலினியை அங்கு அழைத்து சென்ற தரகரால் முன்னதாக பல சந்தர்ப்பங்களில் பல சிறுமிகள் பணிக்கு அமர்த்தப்பட்டமை குறித்து நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கிஷாலினியின் மரணம் குறித்து ஆராயும் போலீஸ் குழு டயகம பகுதியில் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தது. இதன்போது கிஷாலினியின் பெற்றோர் உள்ளிட்டவர்களிடம் குறித்த குழு வாக்குமூலம் பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
ரத்தினபுரி பெல்மடுள்ள பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய மாணிக்க கல் கொத்தனியை வெளிநாட்டில் ஏலமிட திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்காக விசேட விமானம் ஒன்று ஏற்பாடு செய்யுமாறும் தீவிர பாதுகாப்பு வழங்குமாறும் முழு அரசு தலையீட்டை வழங்க முடியும் எனவும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ அறிவித்துள்ளார் என ராஜாங்க அமைச்சர் லொகான் ரத்வத்தை தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த மாணிக்கக்கல் எதிர்வரும் நவம்பர் மாதம் சீனாவில் இடம்பெறும் ரத்தினக்கல் ஏலத்தில் விற்பனை செய்வதற்கு எதிர்பார்ப்பதாக ராஜாங்க அமைச்சர் லொகான் ரத்வத்தை குறிப்பிட்டுள்ளார். நீலக்கல்லின் உரிமையாளர்களின் விருப்பத்திற்கு அமைய வெளிநாட்டில் ஏலத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிக பெறுமதியான இந்த மாணிக்கக்கல்லை ரத்தினபுரியிலிருந்து கொழும்பிற்கு கொண்டு வருவது தொடர்பில் இதுவரையில் ஜனாதிபதி அவதானம் செலுத்தியுள்ளார். அதற்கு அவசியமான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்திக் கொடுப்பதாக ஜனாதிபதி வாக்குறுதி அளித்துள்ளார். பிறந்து 3 நாட்களான சிசு ஒன்று கொரோனா தொற்றினால் உயிரிழந்த சம்பவம் ஒன்று இலங்கையில் நடந்துள்ளது. களுத்துறை வெளிவத்கந்த பிரதேசத்தைச் சேர்ந்த சிசுவே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சிசுவானது பெற்றோருக்கு பிறந்த முதல் குழந்தை என்பதே இங்கு மிக கவலைக்குரிய விடயமாகும். நாகுடி வைத்தியசாலையின் சிறுவர் சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றதன் பின் வீடு திரும்பிய நிலையில் குழந்தை உயிரிழந்தது. கல்முனை பிராந்தியத்தில் இதுவரை 79 கர்ப்பிணி பெண்கள் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார்கள் என கல்முனை பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் டாக்டர் குணசுகுணன் தெரிவித்துள்ளார். கூடுதலாக அக்கரைப்பற்றில் 15 பேரும், கொத்துவீரில் 13 பேரும், சமாந்துறையில் 11 பேரும், ஏனைய பிரதேசங்களில் 10-க்கும் குறைந்த கர்ப்பிணிகள் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளனர் என அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை கல்முனை பிராந்தியத்திற்கான 2 கட்ட தடுப்பூசி செலுத்தும் பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். பொருட்களின் வெளியேற்றம் மற்றும் எரிபொருள் விலை உயர்வுக்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணியினரால் திருகோணமலையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையில் உள்ள சண்டிப்பே பகுதியில் நடைபெற்ற குறித்த ஆர்ப்பாட்டத்தில் பெருமளவான மீனவர்கள் பங்கேற்றிருந்தனர். எரிபொருள் விலை, அத்தியாவசிய தேவைகளுக்கான பொருட்களின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து செல்லும் நிலையில் அரசு இவற்றை குறைக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். இலங்கையின் சுற்றுச்சூழலானது நாளுக்கு நாள் மாசுபடுவதுடன் குறிப்பாக திருகோணமலை கடற்பிராந்தியங்களில் அபிவிருத்தி என்ற போர்வையில் முன்னெடுக்கப்படும் சட்டவிரோத கட்டுமான பணிகள் எதிர்ப்பு தெரிவித்து குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பதாதிகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கையில் தீப்பந்தங்களை ஏந்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. Airlink Travel Limited, Canada to Sri Lanka, 416-292-6200, 416-317-4344, 647-505-3134. தேசிய கொள்கைகள் தொடர்பாக அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சிகளிடையே இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொழிற்சங்க பிரதிநிதிகளை சந்தித்த பின்னர் ஊடகங்கள் மத்தியில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடொன்றை வளர்ச்சிப் பாதையில் இட்டு செல்வதற்காக குறுகிய கால, மத்திய மற்றும் நீண்டகால திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்றும் நாட்டை நிர்வகித்த இந்த அரசாங்கங்களாலும் நீண்டகால திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு உறவுகள், பொருளாதார கல்வி, சுகாதாரம், விவசாயம், தொழில்நுட்பம் போன்ற விடயங்களுக்காக தேசிய கொள்கை வகுக்கப்படுவதை போன்று அதற்கான இணக்கப்பாடும் ஏற்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை மற்றும் பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து வரும் பயணிகள் விமானங்களுக்கு ஐக்கிய அரபு ராஜ்யம் விதித்த தடையானது வருகின்ற ஆகஸ்ட் 7 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி துபாய் தலைமையகமாக கொண்ட எமிரேட்ஸ் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கைக்கு அமைய இலங்கை உட்பட நாடுகளின் பயணிகள் விமானங்களுக்கு இந்த தடை உத்தரவு அமலாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு கடந்த 14 நாட்களுக்குள் இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் தொடர்பு கொண்டிருந்த நபர்கள் ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஊடக மத்திய நிலையம் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதனூடாக ஜனாதிபதி மற்றும் ஜனாதிபதி செயலகத்தின் தகவல்கள் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் சிறுவர்கள் தொடர்பான ஆபாச வீடியோக்கள் மற்றும் படங்களை இணையதளங்களில் பதிவேற்றும் நபர்களை கண்டறிய விசேட நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் பேச்சாளரான பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். கடந்த ஜூன் 17 முதல் ஜூலை 28 வரையான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் மூலம் சிறுவர்களுடன் தொடர்புடைய ஆபாச படங்கள் மற்றும் வீடியோக்களை பதிவேற்றிய 17,629 சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் இவ்வாறானவற்றை இணையதளங்களில் பதிவேற்றுபவர்களை கைது செய்வதற்கு விசேட நடவடிக்கைகளை இன்று முதல் ஆரம்பிக்க உள்ளதாக போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். தேவையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி குறித்த வீடியோக்கள், படங்களை பதிவேற்றும் நபர்களின் தொலைபேசி இலக்கம், அவர்கள் அதற்காக பயன்படுத்தும் கணினி உள்ளிட்ட எலக்ட்ரானிக் உபகரணங்கள் தொடர்பான தகவல்களை சிஐடியினர் பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றின் போது சிறுவர் துஷ்பிரயோகம் சம்பவங்கள் தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே போலீஸ் பேச்சாளர் இந்த தகவலினை வெளியிட்டுள்ளார்.
ஆளுநர்களின் பதவிகளை மாற்றம் செய்வது குறித்து அரசு ஏற்பிடம் ஆலோசனை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே மாகாண ஆளுநர் பதவியொரை கடந்த பொதுத் தேர்தலில் படுதோல்வியடைந்த பிரபல அரசியல்வாதி ஒருவர் அரசு ஏற்பிடத்தில் கோரி வருவதாக கூறப்படுகின்றது. விமல் வீரபன்சவின் கைத்தொழில் அமைச்சு கட்டிடம் சுகாதார அறிவுறுத்தலுக்கு அமைவாக மூடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. விமல் வீரபன்சவின் பாதுகாப்பு ஊழியர்கள் சிலர் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளதுடன் அங்கு பணிபுரியும் பெரும்பாலானோர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறு அலுவலகம் மூடப்பட்டுள்ளது. கொழும்பு 3 காலி வீதியில் பிரபல நட்சத்திர ஹோட்டல் அருகில் விமல் வீரபன்சவின் அமைச்சு இயங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குட்டிப்புலம் பகுதியில் உள்ள தோட்ட கிணற்றிலிருந்து உருக்குலைந்த நிலையில் இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சுன்னாகம் மேற்கு ஊரளவைச் சேர்ந்த ராசாதுரை சுதாகரன் எனும் இளைஞனை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த தோட்ட கிணற்றில் சடலம் காணப்படுவதாக சுன்னாகம் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலின் பிரகாரம் குறித்த பகுதிக்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர். சடலம் உருக்குலைந்த நிலையில் காணப்படுவதால் சில தினங்களுக்கு முன்னரே இவர் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். அதேவேளை சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனின் மரணத்திற்கு பின்னர் தலைவர் ஆவதற்கான பயணத்தினை நாங்கள் மேற்கொள்ளவில்லை என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவனேசந்துரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் தெரிவித்த அவர், எங்களுக்கு ஒரு பார்வை இருக்கின்றது. கிழக்கு மாகாணத்தில் அரசியல் தலைவிதி எப்படி நிர்ணயிக்க வேண்டும்? கிழக்கு மாகாணத்தில் மக்களை எவ்வாறு கட்டியெழுப்ப வேண்டும்? கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற மக்களுக்கான கல்வி அமைய என்ன செய்ய வேண்டும் என்பதும், எங்கே குளம் கட்ட வேண்டும், எந்த அபிவிருத்தியை கூட்டினால் மக்கள் நன்மை அடைவார்கள் என்பதும் குறித்து எங்களுக்கு திட்டம் இருக்கின்றது. திட்டமில்லாமல் அரசியலுக்காக அல்லது சம்பந்தருடைய மரணத்திற்கு பின்னர் தலைவர் ஆவதற்கான பயணத்தை நாங்கள் மேற்கொள்ளவில்லை. எங்களுடைய மக்களோடு உறுதியாக இருந்து பணி செய்து அவர்களுடைய கடந்த கால தலைவர்கள் விட்ட பிள்ளைகளை சரி செய்து இந்த மண்ணிலே வாழக்கூடிய நம்பிக்கையை கட்டியெழுப்பக்கூடிய மக்கள் கூட்டத்தை நாங்கள் உருவாக்குவதற்கு பாடுபடுகின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் நேற்று புதன்கிழமை மாலை அடையாளம் காணப்பட்ட 5 கொரோனா தொற்றாளர்களில் 37 வயதுடைய ஒருவர் இறந்த பின்னர் கொரோனா தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் டி வினோதன் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் இன்று வியாழக்கிழமை காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நேற்று வரை ஜூலை மாதம் 173 பேர் கொரோனா தொற்றோடு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இதேவேளை இதுவரையில் மொத்தமாக 982 பேரும் இந்த ஆண்டு 965 பேரும் தொற்றோடு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். புத்தாண்டு கொத்தனையைச் சேர்ந்த 630 பேரும் இதில் அடங்குகின்றனர். நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்ட 5 ஒருவர் இறந்த பின்னர் அடையாளம் காணப்பட்டார். இவர் கட்டையடமன் பகுதியைச் சேர்ந்த 37 வயதான ஒருவராக காணப்படுகின்றார். இவருக்கு ஏற்கனவே இதுதைய இந்த நாட்டின் ஜனநாயகம் சிறுபான்மை சமூகங்களின் உரிமை சார்ந்த விடயங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூடுதலாக குரல் கொடுப்பதன் காரணமாக எங்களை பழிவாங்குகின்ற அல்லது மக்கள் மத்தியிலிருந்து மூச்சாக வெளியேற்றக்கூடிய செயற்பாடுகளை இந்த அரசாங்கம் முழுமூச்சாக செய்து வருகின்றது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தவராசா கலியரசன் தெரிவித்துள்ளார். ஆலியடி விமு பிரதேச பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் பணியாளர் சபை உறுப்பினர்களுடனான கலந்துரையாடல் இன்றைய தினம் ஆலியடி விமு பலநோக்கு கூட்டுறவு சங்க கட்டிடத்தில் இடம்பெற்றது. இதன் போது கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியல் ரீதியாக எங்களுக்கு வட்டாந்து ஒதுக்கப்படும் நிதியை தவிர வேறு நிதியும் இந்த அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய இந்த சந்தர்ப்பம் தெரியும். இந்த நாட்டிலே ஜனநாயகம் சிறுபான்மை சமூகத்தின் உரிமை சந்தர்ப்பங்களிலே கூடுதலாக தமிழ்தேசிய கூட்டம் கொடுப்பதன் காரணமாக எங்களை பழிவாங்குகிற அல்லது மக்கள் மத்தியிலேயே இருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு செயற்பாட்டில் இந்த அரசாங்கம் முழுதான செயற்பாடு செய்து அந்த அடிப்படையில் நாங்கள் பல சவால்மிக்க இடையூறு முகம் கொடுத்து அந்த அரசியலை முன்னெடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த வகையில் நீங்கள் முன்வைத்த விடயங்களிலே எனக்கு கிடைக்கின்ற நிதிகளிலிருந்து முடிந்தவரை நான் 2022 ஆண்டு குறிப்பிட்ட நிதியை உங்களை சந்தித்துள்ளார். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை அறிந்து கொள்ள சமூகம் எனும் இணையதளத்தினூடாக இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.